நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து எப்படி மழை பெஞ்சி வெள்ளம் வந்துச்சோ அதே மாதிரியான தற்பொழுது வந்து அந்த மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டே வந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 11, இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெலாம் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 14 மாவட்ட வந்து பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை. தமிழகத்தில் கனமழை எதிரொலி காரணமாக சென்னை, சேலம், கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று நவம்பர் 11 விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அதிக கனமழை காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நீர்நிலைகள், அணைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று கரையை கடக்கும் என்பதால் அதுவரை மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அதிக கனமழை வரை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் கனமழை காரணமாக பல மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து அந்த மாவட்ட கலெக்டர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், சேலம், திருவாரூர் ஆகிய 14 மாவட்டங்களுக்கும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்திலையும் மழை காரணமாக வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்காங்க. நான் சொன்ன இப்போ இந்த 14 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து இந்த கனமழை வந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வந்து பார்த்தீங்கன்னா கரையை கடக்கும் அப்படின்றதால இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.